மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆசியோடும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவையினுடைய உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் அருமை சகோதரர் உதயநிதி அவர்களுடைய வாழ்த்துக்களோடு, ஸ்டாலின் தான் வந்தார், விடியலைத்தான் தந்தார் என்கின்ற தலைப்பின் கீழ் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குள் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குள் இருக்கக்கூடிய எல்லா தெருக்களிலும் நடந்தே சென்று ஒவ்வொரு வீடுகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய சாதனைகளை குறிப்பிட்டு அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று கொடுக்க இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான 10 பிரச்சனைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதத்தின் வாயிலாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்றைக்கு இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற அதே வேளையில் தெருக்களில் மக்களை சந்தித்து மனுக்களை பெறுகிற அந்த நிகழ்வையும் நடத்தியிருக்கிறோம். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் சிந்தித்திராத வகையில், யாரும் இதுவரை முன்னெடுத்திராத வகையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமும் முதலமைச்சருடைய அலுவலகமும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இந்த கடிதம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எம்எல்ஏ ஆஃபீஸ் இஸ் கனெக்டட் வித் த சீஃப் மினிஸ்டர் சேம்பர் என்பது இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு நிகழ்வு. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கிணங்க, ஆலோசனைக்கிணங்க மக்களிடத்தில் நான் செல்கிறேன் அவரிடத்தில் மனுக்களை பெறுகிறேன். தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான 10 பிரச்சனைகளை தொகுத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கிணங்க உரிய அதிகாரிகளுக்கு அனுப்ப இருக்கிறேன். இது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வென்பது ஒவ்வொரு வாரமும் நான் ஒரு 6-8 வாரத்திற்கு திட்டமிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு வட்டங்கள் என்று தேர்வு செய்யப்பட்டு அந்த வட்டங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களிலும் எப்படி நான் வாக்கு சேகரிக்க சென்ற பொழுது தெரு தெருவாக சென்று ஓட்டு கேட்டேனோ அதே போன்று மக்களுடைய குறைகளை கேட்பதற்கும் அதே போன்று நடப்பதற்கான பயணத்தை திட்டமிட்டிருக்கிறேன். எனவே இது மக்களுக்கான அரசு, மக்களின் அரசு, மக்களோடு இருக்க சொல்லியிருக்கிற எங்களுடைய முதல்வருடைய வார்த்தைகளுக்கு இணங்க நான் மக்களிடம் சென்று மனுக்களை பெறுவதற்கின்ற பயணத்தை தொடர்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்து 5ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கிறார்கள். கழகத் தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் நினைவில் வாழுகிற கலைஞரை நெஞ்சிலே சுமந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் அவர் நினைவில் வாழவில்லை, காலந்தோறும் எங்களோடவே இருக்கிறார் என்கிறவரை நிஜமாக எங்களுக்கு இருந்து பணியாற்றி வருகிறார் எங்களுடைய தலைவர் அவர்கள். எங்கள் தலைவர் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் நல்ல பல பணியாற்ற 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக மழைநீர் வடிகால்களை கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தான் பெருமளவில் நிதிகளை ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான நேரு அவர்கள் மூலமாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கூட சென்னை மாநகரம் முழுவதும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார்கள். அந்த வகையில் எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் கூட ஒரு 6-7 இடங்களுக்கு மாண்புமிகு அமைச்சரான நேரு அவர்கள் வந்து ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்து 1 ஆண்டு நிறைவடைந்திருக்கிறது. எனவே எங்களால் எவ்வளவு வேகமாக கட்டப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே ஆட்சி நிறைவடைவதற்குள் மழைநீர் வடிகால் பிரச்சனை என்பது இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் எதுவும் இல்லாத அளவுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திட்டம்.
சோடா என்ன பண்ற என்ன படிக்கிற எங்க படிக்கிற பேர் என்ன அவனுக்கு ஒண்ணு கொடு அவனுக்கு தொகுதியோட எம்எல்ஏ பேர் பலந்தாமே.